எப்பவுமே மனிதர்கள் வந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை பேசணும், செய்யணும், வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, எங்கள் அப்பா என்ன நினைப்பாரோ, நான் இதை செய்தால் என் மனைவி என்ன நினைப்பாளோ, என் கணவர் என்ன நினைப்பாரோ, இந்த சமுதாயம் என்ன நினைக்குமோ, இப்படியே சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, நீங்கள் உண்மையாகவே இல்லை. எப்போ ஒரு மனிதன் உண்மையாக இருக்கிறானோ, தனக்கு உண்மையாக இருக்கிறானோ, அவனுக்கு இந்த பயமே வராது. இது அத்தனைக்கும் காரணம் உங்களுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய ஃபியர் தான். நான் சரியாக செய்கிறேனா, நான் சரியாக வாழ்கிறேனா, எனக்கு இந்த சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்குமா, இதையெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. நான் சரியாக செய்கிறேனா, என் வாழ்க்கை சரியாக செல்கிறதா, இந்த ஃபியர் தாங்க உங்களை இப்படி ஆட்டி படைக்குது. எப்போ ஒரு மனிதன் தனக்குள்ள இயல்பாக இருக்கிறானோ, இவனுக்கு இந்த பயமே இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குதுங்க, அதை நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. எப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இயல்பான ஒரு தன்மையை வைத்து நான் வாழ ஆரம்பிக்கிறேனோ, எனக்காக நான் வாழ ஆரம்பிக்கிறேனோ, நீங்கள் தப்பாகவே போக முடியாது. நீங்கள் சமுதாயத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்காக முதல்ல வாழ ஆரம்பிக்கணும். எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை தைரியமாக செய்யணும். ஆனால் இப்போ நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. அடுத்தவன் உங்களை பெருமையாக பேசணும் அப்படிங்கிறதான் உங்கள் நோக்கமே இருக்குது. அப்போ நேச்சுரலாக உள்ளுக்குள்ளே சந்தோஷத்தை இழந்து விடுவீங்க. சந்தோஷத்தை இழந்தால் கான்ஃபிடென்ஸ் போயிடும். கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சுன்னா பயம் வந்துடும். பயம் வந்தால் இன்செக்யூரிட்டி வந்துடும், ஃபியர் எல்லாமே வந்துடும். இப்போது நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. எப்பவுமே முதல்ல உங்களை நேசிக்க தொடங்குங்க. முதல்ல உங்களை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் நான் அவரை மாதிரி நான் ஆகணும், இவரை மாதிரி ஆகணும், நான் அந்த பையன் மாதிரி மாறணும், இந்த பெண் போல நான் ஆகணும், நீங்கள் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா, இறைவன் வந்து உங்களை அந்த ஆளாகவே படைச்சிருக்கலாமே. ஏன் உங்களை உங்களையாக படைச்சாரு? நீங்கள் நீங்களாக தாங்க இருக்கணும். நீங்கள் இன்னொருத்தராக இருக்க முடியாது. ஒரு வேப்ப மரம் ஒரு மாமரத்தை பார்த்து, ஆஹா நீ நல்ல மாங்காயாக கொடுக்குறியே, நான் மட்டும் வேப்பங்காயை கொடுக்குறனே, என்கிட்ட யாருமே வரமாட்டாங்க, என் காயை யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என் காய் எப்போவுமே கசக்குது அப்படின்னு ஒரு வேப்ப மரம் வந்து ஒரு மாங்காயை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு எந்த காலத்துலேயும் சிந்திக்கிறதே இல்லை. ஏன்னா எல்லாரும் அதை சாப்பிட்றாங்க. இது வேப்ப மரம் வேப்ப மரமாகத்தான் இருக்க வேண்டும், மாமரம் மாமரமாகத்தான் இருக்க வேண்டும். அது அதற்காக படைக்கப்பட்டிருக்கு, இது இதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு ரோஜா பூவோ அல்லது ஒரு கனகாம்பரமோ ஒரு தாமரை பூவை பார்த்து, ஆஹா இது இவ்வளோ அழகா இது பூ பூக்குதே, நான் மட்டும் சின்ன பூவாக இருக்கிறனே அப்படின்னு ஒரு ரோஜா செடி ரோஜா பூவை உருவாக்குவதற்கு பதிலாக தாமரப்பூவை உருவாக்குறேன்னு கிளம்பிச்சுன்னா உயிர் போயிடுங்க, அதால் உருவாக்கவே முடியாது. இது எதற்காக படைக்கப்பட்டிருக்கு? இந்த பூவை உருவாக்குவதற்காக இது படைக்கப்பட்டிருக்கு. அந்த வேலையை நீங்கள் செய்யணும். அது அந்த பூவை உருவாக்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கு, அது அந்த வேலையை செய்யணும். அதுபோல ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் தனித்தன்மையோடு வாழ்கிறான். இது ஒரு தனித்தன்மையான உயிர். இந்த உயிர் எதற்காக பிறந்திருக்கிறதோ அந்த சிந்தனை அந்த செயலைத்தான் நான் செய்ய வேண்டும். நீங்கள் சமுதாயத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல இந்த இதை கம்பேர் பண்ணுறதையோ இல்லை சுற்றி இருக்கிற சொசைட்டியை பார்க்குறத நீங்கள் நிறுத்தியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் உண்மையாக இருக்க முடியும். நீங்கள் எப்போ உண்மையாக இருக்கிறீங்களோ பயம் இருக்காது, இன்செக்யூரிட்டி இருக்காது, நீங்கள் செய்யக்கூடிய வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் வைரங்கள்ங்க. ஒவ்வொரு காரணத்திற்காக இந்த இறை சக்தி படைச்சிருக்கு. அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதில் நீங்களாக இருங்க போகிறோம். நீங்கள் இன்னொருத்தராக ஆகணும்னு முயற்சியே பண்ணாதீங்க. பைத்திக்காரத்தனம். யூ ஷுட் நெவர் எவர் ட்ரை டு டூ தட். டோன்ட் ஈவன் லுக் அட் த சொசைட்டி. சமுதாயத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களை நேசிக்க தொடங்குங்க. உங்களோட வாழ ஆரம்பிங்க. உங்களோட இயல்பு எதுவோ அதை செய்ய தொடங்குங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு. ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ள ஒரு மாபெரும் சக்தி ஒரு திறமை உட்கார்ந்துருக்கு.
அது இயல்பாக நீங்கள் இருக்கும்போது தான் வெளிப்படும். நீங்கள் எப்போ இன்னொருத்தர் பார்த்து வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அது உள்ளேயே அமுங்கி செத்து போய்விடுவீங்க. நீங்கள் இயல்பற்ற நிலைக்கு போய் சக்தி இழந்துருவீங்க. அதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட், நெவர் லுக் அட் த சொசைட்டி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை முழுமையாக தைரியமாக வாழுங்க. உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்க.